இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் ஆகி கோலாகலமாக ஸ்டார்ட் ஆகி 106 நாட்களோட சீசனும் முடிஞ்சு அந்த நிகழ்ச்சியில் வந்து அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க, 50 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்த சீசனில் முக்கியமாக கருதப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் ஆண்டனி. இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிருந்தாலும் ஏன் வெளியே அமிச்சிங்க, அது வந்து ரொம்ப தப்பான வேர்ட்லாம் யூஸ் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க, பொய் சொல்லி வெளியே அமிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கருத்துக்கள் நெட்டிசன்களுக்கிடையே இருந்த நிலையில் அவர் வந்து வெளியே வந்து எங்கேயுமே பேட்டியும் கொடுக்கல, பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துக்காத நிலையில் நான் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருமே ட்விட்டர் பேஜ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் இப்போ ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் ஆண்டு விழாவும் நல்லா கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்குது. ராஜ மரியாதையோட அதாவது பிக் பாஸ் டைட்டில் வின்னருக்கு கூட இப்படி ஒரு கௌரவம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ரெட் கார்டு கொடுத்து வெளியே போன ஒரு கண்டஸ்டன்ட்க்கு இப்படி ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்பப்போ இவருமே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஆக்டிங்ல இருந்து அடுத்து என்ன படம் வரப்போகுது, இல்லை அவர் டைரக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அந்த டைரக்ஷன்ல இருந்து எப்போ ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். பிரதீப் ஆண்டனியோட கம்பேக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.